பணம் இல்ல, நாங்க வசதியான குடும்பம் இல்ல, நாங்க வந்து கிராமப்புறத்துல இருந்து வரக்கூடிய மாணவர்கள், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்க கிட்ட ஒரு பிரைவேட் காலேஜ்ல லட்சக்கணக்கில் கொடுத்து படிக்கிற அளவு பணம் இல்ல. அப்படி இல்லாததுனாலதான் நாங்க வந்து இந்த கவர்மெண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல என்னோட கட் ஆஃப் 180-190 அந்த மாதிரி பெரிய நல்ல கட் ஆஃபும் இல்ல. நான் வந்து ஒரு ஆவரேஜ் என்ன கட் ஆஃப் தான் வச்சிருக்கேன், ஒரு 170 வச்சிருக்கேன், 160 வச்சிருக்கேன். என்னால பிரைவேட்லயே போய் பணம் கொடுத்து படிக்க முடியாத சூழ்நிலை, எனக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருமா, நானும் படிச்சிடுவேனா அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களா நீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எதுக்காக நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி துணை மருத்துவ படிப்புகளுக்கு கவுன்சிலிங் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை மாதிரிப்பட்ட ஏழை மாணவர்களும், படிப்பறிவு இல்லாத பேரண்ட்ஸோட குழந்தைகளும், கிராமப்புறத்துல இருந்து வரக்கூடிய மாணவர்களும், விவசாய குடும்பத்துல இருந்து வரக்கூடிய மாணவர்களும் மருத்துவத்துறைக்குள்ள வரணும், அவங்களும் பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, MBBS BDS மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ் நிறைய படிப்புகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கவுன்சிலிங் நடத்தி ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் வாங்குறாங்க. இப்போ ஒரு பிரைவேட் செக்டர்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா நமக்கு லட்சத்துல என்ன செய்யணும் அப்படின்னா பணம் கட்ட வேண்டியது இருக்கும். டிகிரி கோர்சஸ்க்கு, டிப்ளமோ கோர்சஸ்க்கு கூட நமக்கு இப்ப லட்சத்துல ஃபீஸ் வந்து மாறிடுச்சு. பட் கவர்மெண்ட் செக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி கோர்ஸ் நீங்க படிக்கணும்னா வெறும் 3,500-4,000 படிச்சிடலாம். ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா 1,500 நீங்க வந்து படிச்சிடலாம். பட் இப்ப வர வர நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ்க்கு எல்லாம் டிமாண்ட் அதிகமா இருக்குது. நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங்காக அப்ளை பண்றாங்க, பிரைவேட்ல நமக்கு பணம் கட்ட முடியாததுனால இந்த கவர்மெண்ட் கவுன்சிலிங்காக காத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் 2024 பேட்ச்ல நீங்களும் வந்து காத்திருக்கக்கூடிய ஒரு மாணவரா இருக்கலாம். சோ கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா பொறுமையா வெயிட் பண்ணுங்க. கட் ஆஃப் குறைவா இருந்தாலும் கவர்மெண்ட்ல நீங்க சீட் எடுத்து படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு இருக்குது. 19 டிகிரி கோர்சஸ் வந்து நமக்கு வந்து ரன் பண்ணுறாங்க. இந்த டிகிரி கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 3,500-4,000 இவ்வளோ தான் வரும். பட் அந்த டிகிரி கோர்சஸ்க்கு நீங்கள் வரணும்னா உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து கொஞ்சமாவது நல்ல கட் ஆஃப் இருக்கணும். 160 மேலேயாவது உங்களோட கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிகிரி கோர்ஸ் கிடைக்கும். சப்போஸ் எனக்கு கவர்மெண்ட் சீட்டு தான் வேணும், என்னால் ப்ரைவேட்டில் பணமே கட்ட முடியாது, கவுன்சிலிங்கில் வந்து ஒரு SF காலேஜ், நமக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைச்சாலுமே அதுக்கும் 1,00,000 இல்லைன்னா 75,000, 80,000, 1,20,000 இந்த மாதிரி ஃபீஸ் கேட்பாங்க தானே. அப்படியும் எனக்கு ஒரு பிரைவேட் காலேஜ் வேண்டாம், எனக்கு கவுன்சிலிங்லையும் பிரைவேட் காலேஜ் வேண்டாம், என்னால் முடியாது, பணம் கட்ட முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டீங்களோ அதே மாதிரி அடுத்த டிப்ளமோ கோர்சஸ்க்கு ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த டிப்ளமோ கோர்சஸ்லயும் நீங்க வந்து அப்ளிகேஷன் போடணும். டிப்ளமோ கோர்சஸ்லயும் நல்ல நல்ல படிப்புகள் வந்து நிறைய இருக்குது. DMLT, D-Pharm, டென்டல் மெக்கானிக், டென்டல் ஹைஜீனிஸ்ட், டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தியேட்டர், அதே மாதிரி டிப்ளமோ இன் அனஸ்தீசியா டெக்னாலஜி, ECG டெக்னீஷியன், டார்க் ரூம் அசிஸ்டன்ட், ஆப்தால்மிக் ஐ அசிஸ்டண்ட்டுக்கான நர்சிங் கோர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட டிப்ளமோ கோர்சஸ் வச்சிருக்காங்க. இவ்வளவு டிப்ளமோ கோர்சஸ் வச்சிருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, உங்களை மாதிரி காசு கட்ட முடியாத மாணவர்கள் வந்து டிகிரியில் நமக்கு கிடைக்கல அப்படின்னா டிப்ளமோவில் சேரணும் அப்படிங்கக்காண்டி தான் வச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கொஞ்சம் ஆவரேஜ் கட் ஆஃபாக இருக்குனாலுமே பாராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது குறித்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா டிகிரி கோர்சஸோட அப்ளிகேஷன் முடிஞ்சு நமக்கு டிப்ளமோ கோர்சஸோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். குறிப்பாக GNM ஆஃப் நர்சிங்கோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி, நாட் 4-5 இயர்ஸ், ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி GNM ஆஃப் நர்சிங்கை நம்ம வந்து கவர்மெண்ட் செக்டரில் க்ளோஸ் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிட்டு வெறும் BSc நர்சிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கலாம் ஒரு பெரிய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏழை மாணவர்களும் கிராமப்புற மாணவர்களும் மருத்துவத்துறைக்குள்ளே வந்து படிக்கணும்னா இருக்கக்கூடிய ஒரே வழி GNM ஆஃப் நர்சிங் தான். அங்கே தான் BSc நர்சிங்க்கு சீட் கிடைக்காட்டாலும் அடுத்த பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய வழி GNM ஆஃப் நர்சிங் தான். அதனால GNM ஆஃப் நர்சிங்கை நாங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக வந்து ஓப்பனில் தான் இருக்கும்னு சொல்லி இந்த வருஷம் வரைக்கும் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது சீக்கிரம் நமக்கு அது கவுன்சிலிங் நடக்குது. ஸோ நம்மளோட அரசாங்கமே நமக்கு வந்து நிறைய வழிகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களை மாதிரி பே பண்ண முடியாத, பணம் கட்ட முடியாத, வசதி இல்லாத மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து நமக்கு GNM ஆஃப் நர்சிங் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து டிப்ளமோ கோர்சஸ் நிறைய இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டரில் வரக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஒருவேளை ப்ரைவேட்டில் பணம் கட்ட முடியாத மாணவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வழிகளெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.